வணக்கம். ஜிம் துளிகள். தமிழகத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் நிவாரணம் அறிவிப்பார் என வேளாண்மை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் நடைபெற்ற திருமண நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட தமிழக வேளாண் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சமீபத்தில் பெய்த கனமழையால் தமிழகத்தில் சுமார் 120,000 ஏக்கருக்கு மேல் விவசாய நிலம் பாதிக்கப்பட்டுள்ளது எனவும், குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் 87% பாதிப்பு ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். பாதிப்பு குறித்து கணக்கெடுக்கும் பணியில் வேளாண் துறை வருவாய்த்துறை அதிகாரிகளும் ஈடுபட்டு வருவதாக கூறினார். கணக்கெடுப்பு பணிகள் முடிந்தவுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் நிவாரணம் அறிவிப்பார் என தெரிவித்தார். குற்றச்சாட்டு சொல்வது மட்டுமே எதிர்கட்சிகளின் வேலை எனவும் அவர் தெரிவித்தார். நிவாரணம் நீரில் முழுகிருந்து தண்ணீர் பார்க்கிட்ட 10 நாட்கள் 15 நாட்கள் முழுகியிருந்த தண்ணீர் வடிந்து அதனுடைய பயிருடைய தன்மையை அறிந்து கணக்கெடுத்து அது இப்போ இங்கே வேளாண் துறை அலுவலர்களும் வருவாய்த்துறை அலுவலர்களும் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு வேலை இந்த கணக்கெடுக்கின்ற வேலை. அந்த கணக்கெடுக்கின்ற பணி முழுமையாக நடைபெற்று முடிந்து அதுக்கு பிறகு முதல்வர்கள் நிவாரணத்தை அறிவிப்பார்கள். திமுக அரசு பேனர் விவகாரத்தில் ஊழல் செய்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறிய குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருந்தால் நிரூபிக்க வேண்டும் என தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இந்திய அரசியலமைப்பு தின விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தோல் திருமாவளவன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது பேனர் விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த தோல் திருமாவளவன், திமுக அரசு பேனர் டெண்டரில் ஊழல் செய்திருந்தால் எதிர்க்கட்சி தலைவர் ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும் என கூறினார். ஆதாரம் இல்லாத அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆதாரத்தோடு அவர்கள் புகார்களை முன்வைக்கட்டும். அதை ஆளும் கட்சி திமுக அரசு எதிர்கொள்ள வேண்டிய முறைப்படி எதிர்கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். ஜெயக்குமார் வந்துட்டு ஆதாரம் கையில் இருக்குன்னா அந்த லிஸ்டே வச்சுட்டு தான் சார் நான் சொல்லிட்டு இருக்காரு ஆதாரம் இருந்தாலும் அவங்க சட்டப்படியே அணுகட்டும். அரசின் தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் மற்றும் டாக்டர் அகர்வால் கண் ஆராய்ச்சி மையம் சார்பில் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் பல்லாவரத்தில் நடைபெற்றது. பல்லாவரம் ரயில் நிலையம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாம் தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத், தென்சென்னை மாவட்ட தலைவர் அப்துல் கனி மற்றும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சந்திரகேசவன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் டாக்டர் அகர்வால் கண் ஆராய்ச்சி மையம் சார்பில் இலவச கண்புரை அறுவை சிகிச்சை மற்றும் கண் பரிசோதனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் பரிசோதனை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாநில தலைமை நிலைய செயலாளர் டாக்டர் அம்பேத்கர், இளைஞர் சங்கம் சார்பில் செல்வம், விஜய் மக்கள் இயக்கத்தின் மாணவரணி மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 400+ மேற்பட்ட பொதுமக்கள் முகாமில் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு பயனடைந்தனர். கண் சிகிச்சை முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த முகாம் தமிழ்நாடு தர்கா ஜமாத்தின் சார்பாகவும் மற்றும் அகர்வால் கண் சிகிச்சை மருத்துவமனை சார்பாகவும் இணைந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் பொதுமக்கள் அனைவரும் பயன்பட்டு கொண்டு வருகிறார்கள். சுமார் 400+ மேல் கொண்டு மக்கள்கள் பயன்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய தலைமை தணிக்கை துறையின் கூடுதல் உதவி தலைமை தணிக்கையாளர் ரீமா பிரகாஷ் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வத்தை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். புதுச்சேரி மாநிலத்திற்கு இன்று வருகை தந்துள்ள இந்திய தலைமை தணிக்கை துறையின் கூடுதல் உதவி தலைமை தணிக்கையாளர் ரீமா பிரகாஷ் சட்டப்பேரவை தலைவர் செல்வத்தை சட்டப்பேரவை அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது முதன்மை கணக்காயர் தலைவர் ஆனந்த், முதுநிலை கணக்காய்வு தலைவர் வர்ஷினி, அருண் மற்றும் கணக்காய்வுத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். கோவை மாவட்டம் குனியமுத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. குனியமுத்தூரில் ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உள்ளது. இக்கல்லூரியின் 18வது பட்டமளிப்பு விழா முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் ரத்தினசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 2109 இளக்கலை மற்றும் முதுகலை பட்டதாரிகள், 2 MPhil மற்றும் 17 PhD ஆராய்ச்சியாளர்களுக்கு பட்டம் வழங்கினார். தொடர்ந்து பல்கலைக்கழக அளவில் 39 ரேங்க் பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கல்வி அறிவே மகாசக்தி என்றும் இவ்வறிவை சரியான நோக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். மேலும் குடும்பம் மற்றும் சமூக நலனுக்காக பாடுபட்டு சமுதாயத்திற்கு ஒரு தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்றும் மாணவர்களிடம் கூறினார்.
இந்நிகழ்ச்சியில் தேர்வு கட்டுப்பாட்டாளர், பேராசிரியர்கள் மற்றும் பட்டதாரிகள் பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே தாயுடன் குளத்தில் துணி துவைக்க சென்ற பள்ளி மாணவி நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. நத்தம் அருகே உள்ள காமராஜ் நகரை சேர்ந்த தம்பதியினர் பெரியசாமி யுவானிகா தம்பதியரின் மகள் அமிர்தஸ்ரீ. இந்த மாணவி நத்தம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் அமிர்தஸ்ரீ தனது தாயுடன் வீட்டின் அருகே உள்ள வேலப்பட்டி முதலியார் குளத்தில் துணி துவைக்க சென்றுள்ளார். அப்போது குளித்துக் கொண்டிருந்த அமிர்தஸ்ரீ எதிர்பாராத விதமாக குளத்தில் உள்ள தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த நத்தம் தீயணைப்பு துறையினர் சிறுமியின் உடலை குளத்தில் இருந்து மீட்டனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பின் 4 மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கோவையில் நடைபெற்றது. கோவை மாவட்டம் இடையற்பாளையம் பகுதியில் உள்ள காவிரி நிறுவன குழும வளாகத்தில் 4 மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அரசின் அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிய தலைவரும் கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பின் தலைவருமான பொன்குமார் தலைமையேற்று தொழிலாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழக அரசு தற்போது கட்டுமான அனுமதி தொடர்பாக 60 நாட்களில் அனுமதி வழங்கும் உத்தரவை செயல்படுத்தியுள்ளதால் கட்டுமானம் சார்ந்த துறை வளர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் காவிரி குழுமங்களின் விக்ரம் ரத்தோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வாழ்க்கைக்கு பணம் தேவை, பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை என்பதை உணர்ந்திருக்கிற காரணத்தினால் இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அவருடைய போக்கு நடவடிக்கைகள் எல்லாமே எல்லாரும் நல்லா இருக்கணும், அதோடு சேர்ந்து நானும் நல்லா இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருப்பது என்பது மிகுந்த பாராட்டுதலுக்குரியது. சுயநலத்தின் உச்சிக்கு போய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பொதுநோக்கோடு ஒரு அமைப்பை, ஒரு நிறுவனத்தை நடத்துவது, இந்த தொழிலாளர்களுக்கு உரிய உரிமைகள் வழங்கி அவர்களை ஒரு பங்குதாரர் மாதிரி நடத்துவது என்பதெல்லாம் ஒரு பாராட்டுதலுக்குரியது. அவரை இந்த நேரத்தில் கூட்டமைப்பின் சார்பில் பாராட்டுகிறோம். அவரும் இன்றைக்கு தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே தேவர் கால்வாயில் மலைப்பாம்பு இருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடையநல்லூர் நகராட்சிக்குட்பட்ட குமாரபுரம் பகுதியில் தேவர் கால்வாய் உள்ளது. பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாய பாசனத்திற்கு இந்த கால்வாய் வழியாக தண்ணீர் செல்கின்றது. தற்போது இந்த கால்வாயில் புதர் மண்டி கிடப்பதால் அவ்வப்போது பாம்புகள் வந்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் 4 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஒன்று கால்வாயில் சுற்றித் திரிந்தது. இதனை கண்டு அச்சமடைந்துள்ள அப்பகுதி பொதுமக்கள் ஆற்று படகையில் இருக்கும் புதர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்தில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 10,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் பங்கேற்றனர். சேலம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் சேலம் ஓமலூர் சுங்கச்சாவடி அருகே உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் இதில் பங்கேற்றன. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் முகாமில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணையங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம், மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள லக்கம்பட்டி பேரூராட்சியில் வளர்ச்சி திட்ட பணிகள் துவக்க விழா நடைபெற்றது. கோபி ஒன்றிய செயலாளர் குறிஞ்சிநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு 5க்கும் மேற்பட்ட இடங்களில் புதிதாக கட்டப்பட்ட குடிநீர் தொட்டிகளை திறந்து வைத்தார். தொடர்ந்து வெள்ளாடுங்காட்டு பாளையம் பகுதியில் நியாய விலைக்கடை கட்டிடம் அமைப்பதற்காக நிலம் இலவசமாக வழங்கிய சுப்பிரமணிக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். விழாவில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா, கோபி ஒன்றிய குழு தலைவர் மௌதீஸ்வரன், கோபி நகர செயலாளர் பிரணயோகா கணேஷ் மற்றும் முன்னாள் கவுன்சிலர் அர்ஜுனன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆத்தூர் புதிய பேருந்து நிலையத்தில் அடையாளம் தெரியாத ஆண் பிணம் மீட்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதிய பேருந்து நிலையத்தில் இன்று அதிகாலை 5 மணி அளவில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பிணமாக கிடப்பதை கண்ட பொதுமக்கள் ஆத்தூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து போலீசார் அப்பகுதிக்கு சென்று சடலத்தை மீட்டு ஆத்தூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்தவருக்கு 55 வயது இருக்கும். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது இறந்த நபர் நேற்றிரவு போதையில் மேலும் 2 பேருடன் சுற்றி திரிந்தது தெரிய வந்தது. அவர் அளவுக்கு மீறி மது அருந்தியதால் இறந்திருக்கலாம் என்று தெரிகின்றது. அவர் யார் என்று போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
சேலத்தில் நடந்த தேசிய மருந்தக வார விழா விழிப்புணர்வு பேரணியில் 1000+ மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். தேசிய மருந்தக வார விழா நவம்பர் 22 முதல் 27 வரை கடைபிடிக்கப்படுகின்றது. இதையொட்டி சேலத்தில் இந்தியன் ஃபார்மாலிட்டிகள் அசோசியேஷன் தமிழ்நாடு சார்பில் 61 தேசிய மருந்தக வார விழா விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை சேலம் மாநகர காவல் துணை ஆணையர் மாடசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆட்சியர் அலுவலகம் சாலையில் தொடங்கிய பேரணி பெரியார் மேம்பாலம், 4 ரோட், அண்ணா பூங்கா வழியாக சென்று காந்தி விளையாட்டு மைதானத்தில் நிறைவு பெற்றது. தமிழகம் முழுவதும் திமுக இளைஞர் அணியினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர். சென்னை தண்டையார்பேட்டையில் திமுக இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளை ஒட்டி சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு நிதியுதவி மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக வேண்டும் என்பது தனிப்பட்ட விருப்பம் அல்ல, ஒட்டுமொத்த திமுக மற்றும் பொதுமக்களின் ஆசை என தெரிவித்தார். இப்படி தொடர்ந்து மக்களுக்கான பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அன்பு கட்டளை ஏற்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட இளைஞணி அமைப்பாளர் அன்பு சகோதரர் எபினேசர் அவர்களுடைய தலைமையில் சீரிய ஏற்பாட்டில் 80+ மேற்பட்டிருக்கின்றவர்களுக்கு சிறுநீரகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தனியாக அவங்க வந்து ஒரு மருத்துவ கேம்ப் ஒன்று வச்சு அதில் ஸ்கேனிங் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்குவதாக இருந்தாலும் சரி, அதேபோன்று ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்குகின்ற அந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மத்திய ஒன்றிய செயலாளர் சித்தேரி சிவா, கருட நிர்வாண உரிமையாளர் இளவரசன் ஆகியோர் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து மன்னார்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு 2 கிராம் மோதிரம், புதிய ஆடைகள் மற்றும் சிகிச்சையில் உள்ள பெண்களுக்கு பால் பிரெட் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக இளைஞர் அணி மற்றும் திமுக மாவட்ட மத்திய ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் கடலூர் மாவட்டம் நல்லூர் வடக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட சேப்பாக்கம் கிராமத்தில் திமுக கிளை செயலாளர் தண்டபாணி தலைமையில் கட்சி நிர்வாகிகள் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர். இந்நிகழ்வில் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி சுமார் 50+ மேற்பட்ட இளைஞர்கள் திமுகவில் இணைந்தனர். பின்னர் திமுக நிர்வாகிகள் ஜெயபால், ஆனந்தன், செல்வரசு, காந்தி ஆகியோர் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவத்தை இளைஞர்களுக்கு வழங்கினர். இதில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலை அருகே திமுக நகர அவைத்தலைவர் சின்னன் தலைமையில் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. நகர செயலாளர் தங்கபாண்டியன் முன்னிலையில் நடைபெற்ற பிறந்த நாள் விழாவில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் நகர துணை செயலாளர் உதயபாஸ்கரன், முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் கல்யாணி உட்பட திமுக நிர்வாகிகள், இளைஞர் அணியினர் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர திமுக இளைஞர் அணி சார்பில் அண்ணா சிலை அருகில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நகர இளைஞர் அணி அமைப்பாளர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன், ஒன்றிய செயலாளர் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு திமுக கொடியினை ஏற்றி வைத்து அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் நகர பொறுப்பாளர் நடராசன், நெசவாளர் அணி அமைப்பாளர் அமர்நாத் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் நகர திமுக சார்பில் நடைபெற்ற உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாள் விழாவில் நகர செயலாளர் நாகராசன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்தில் ஏழை எளிய மக்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. பின்னர் பவானி அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள், தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் என பலருக்கு பால், ரொட்டி, பழங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக கவுன்சிலர்கள், கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் உள்ள திமுக கட்சி அலுவலகத்தில் கேக் வெட்டி கழகத்தின் கொடியேற்றி உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளை கழக நிர்வாகிகள் உற்சாகமாக கொண்டாடினர். மேலும் வாழப்பாடியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிறந்த 5 பச்சிளம் குழந்தைகளுக்கு தலா 1 கிராம் தங்க மோதிரம், குழந்தைகளுக்கான பவுடர், பொட்டு ஆகிய கிஃப்ட் பாக்ஸ் வழங்கினர். மேலும் வேலூர் நகர சார்பாக 200 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் மோரா, கருணாநிதி, ஒன்றிய செயலாளர் சக்கரவர்த்தி என 200 மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள் அப்படிங்கறதுனால திமுக சார்பா என் பையன் பிறந்ததுக்காக 1 கிராம் மோதிரம் போட்டிருக்காங்க, அதோட கிஃப்ட் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. இது நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய கூட இருக்க சகோதரிங்களுக்கு அவங்களுடைய குழந்தைங்களுக்கும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உதயநிதி ஸ்டாலின் அண்ணாவுக்கும் திமுக இளநிலைக்கு சார்பா எல்லாத்துக்குமே நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி தென்காசி மாவட்டம் வடகரை பேரூர் செயலாளர் முத்து ஏற்பாட்டில் பெத்தேல் ஆதரவற்றோர் இல்லத்தில் உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சிவபத்மநாபன் கலந்து கொண்டு ஆதரவற்றோருக்கு உணவு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் செங்கோட்டை ஒன்றிய செயலாளர் ரவிசங்கர், சாம்பார் வடகரை பேரூராட்சி மன்ற தலைவர் சீதாலட்சுமி முத்து, தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகசாமி உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மேட்டுப்பாளையம் ஊராட்சியில் திமுக இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினின் 45வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேட்டி சேலை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இதில் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் மாலதி போஸ்கோ, மாவட்ட கவுன்சிலர் பாலா, பால்நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் நேரு, மாத்தூர் ஒன்றிய செயலாளர் தணிகாசலம், மேட்டுப்பாளையம் இளைஞர் அணி செயலாளர் சூர்யா உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 1989 முறையாக பொறுப்பேற்ற பெண்களுக்கு சொத்திலே சமய உரிமை என்று அன்றைக்கு சொன்னார் டாக்டர் அம்பேத்கர் நேரு. அந்த கொரியை நிறைவேற்றி செய்த ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற ஆட்சி, சமூக நீதி காந்த ஆட்சி திமுக என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றது. மீண்டும் ஜெம் துளிகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.